அனைவருக்கும் வணக்கம். எப்பொழுது நாம் பேசுவதை நிறுத்திவிட்டு செயல்களில் ஈடுபடுகின்றோமோ அப்பொழுதே நமது வெற்றி ஆரம்பமாகிவிடுகிறது என்று கூறி இன்றைய வகுப்பில் ஒரு முத்துமாலையை பார்க்க போகிறோம். அதனுடைய பெயர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், கட்டணம் ஏதுமின்றி. இப்போ ஒவ்வொரு முத்து என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். என்னவென்றால் 154 சப்ஜெக்ட் 2 ஆஃப் சிஆர்பிசி 1973 என்ன சொல்றாங்க, இப்ப நான் தான் ஒரு குற்றம் நடந்தது பற்றி காவலத்தில் செல்கிறேன், அங்கே அந்த தகவலில் கொடுக்கிறேன், அதன் பேரில் காவல் நிலையத்தில் 154 படி முதல் தகவல் அறிக்கையினை, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை பதிவு செய்கிறார்கள் என்றால், எனக்கு தகவல் கொடுத்த எனக்கு அந்த எஃப்ஐஆரினை, ஐயா நான் தகவல் கொடுத்தேன்ல, நீங்க எஃப்ஐஆர் போட்டுட்டீங்கல்ல, அதை எனக்கு கட்டணம் ஏதும் இல்லாமல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எனக்கு கொடுங்க. ஏன்பா எங்க சொல்லிருக்குது பாருங்க, 154 யார் தகவல் கொடுத்தாரோ அவருக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எஃப்ஐஆர் கொடுக்க வேண்டும் சொல்லிருக்கீங்க, எனக்கு கொடுங்க என்று கேட்டு வாங்கிக் கொள்ளலாம். சரி, அடுத்து என்ன, 165 ஆஃப் சிஆர்பிசி என்ன சொல்றது, சார்ஜ் பை போலீஸ் ஆபீசர். இந்த 165 படி ஒரு காவல் அதிகாரி அவர்களுக்கு அவருடைய அந்த காவல் எல்லைக்குட்பட்ட இடத்தை சர்ச் சோதனை இடுவதற்கான அதிகாரம் இருக்குல்ல, அவ்வாறு அந்த இடத்திற்கு சென்று அவர் சோதனை செய்கின்ற போது, அவர் அந்த சோதனையின் போது என்னென்ன அந்த பதிவு செய்கிறாரோ அதனுடைய நகலினை யாருக்கு கொடுக்க வேண்டும், காப்பி ஆஃப் ரெக்கார்ட், என்ன பதிவு செய்தாரோ அதனுடைய நகலினை, ஓனர் ஆர் ஆக்குபயர். உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய வீட்டு தான் சோதனை செய்கிறார்கள் என்று சொன்னால், நான் தான் வீட்டு ஓனர் என்றால் எனக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் அவர் என்ன அந்த பதிவு செய்தார்கள் சோதனையிட்டதில் அதை கொடுக்க வேண்டும். நான் இல்லை, அந்த வீட்டில் வேறொரு குடியிருக்கிறார் ஆக்குபயர் அனுபவஸ்தர், அவருக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் அந்த நகலினை கொடுக்க வேண்டும். சரி, அடுத்து என்ன, 166 சேர்ந்த சர்ச் பை ஆபீசர் அனதர் போலீஸ், வேறொரு காவல் நிலையத்தின் மூலமாக இவ்வாறு செய்யப்படுகின்ற போது அதேதான் அந்த வீட்டினுடைய உரிமையாளரோ அல்லது அனுபவஸ்தருக்கோ என்ன பதிவு செய்தாரோ சோதனையிட்ட பிறகு அந்த நகலினை அவருக்கு கட்டணம் ஏதுமின்றி கொடுக்கப்பட வேண்டும். சரி, இங்க வாங்க, 346 டெண்டர் ஆஃப் பார்டன் ஆன் அப்ளிகேஷன். இங்க நடுவர் அவர்கள் ஒருவருக்கு இப்ப எனக்குதான் என்ன சொல்றாங்க, மன்னிப்பு வழங்குகிறேன் என்று மன்னிப்பு வழங்குகிறார் சொன்னால், அந்த மன்னிப்பை வழங்குவதற்கான காரணம் என்ன, அல்லது மன்னிப்பை நான் ஒத்துக்கொண்டேனா இல்லையா என்று எழுதுறாங்கல்ல, அதனுடைய நகலினை, அம்மா நீங்க என்ன அந்த ரெக்கார்ட் பண்ணீங்க, நான் மன்னிப்பு வழங்கிட்டீங்களே, என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க அப்படி என்று நான் என்ன பண்ணுவோம், ஆன் அப்ளிகேஷன், நான் ஒரு விண்ணப்பம் கொடுக்கிறேன், எனக்கு அதனுடைய நகலை கொடுங்கள் என்று சொன்னால் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் அதை கொடுக்கப்பட வேண்டும் எனக்கு. அடுத்து பாருங்க, 310 ஆஃப் சிஆர்பிசி லோக்கல் இன்ஸ்பெக்ஷன் காப்பி ஆஃப் மெமரண்டம். இந்த 310 சிஆர்பிசி படி என்ன சொல்றாங்க, நீதிபதியோ அல்லது நடுவரோ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வழக்கு சம்பந்தமாக அந்த இடத்திற்கு தானே சென்று நேரடியாக அதை இன்ஸ்பெக்ட் செய்வதாக இருந்தால், அங்கே சென்று குற்றம் நடந்த இடத்தை பற்றியோ அல்லது வேறு ஏதோ விஷயம் பற்றியோ வழக்கு சம்பந்தமாக இதை பற்றியும் அந்த இன்ஸ்பெக்ட் செய்த பிறகு, ஆய்வு செய்த பிறகு ஒரு காப்பி ஆஃப் மெமரண்டம் தயார் பண்றாங்கல்ல, அதனை கட்டணம் ஏதுமின்றி யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ப்ராசிக்யூட்டர், கம்ப்ளைன்ட் முறையீட்டாளர், ஐகூஸ் எதிரி, எனி அதர் பார்ட்டி டு கேஸ், வேற யாரு அந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டிருக்கின்ற வேறு யாராவது தரப்பினர்கள் இருந்தால் அவர்களுக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் அதில் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. இப்ப அடுத்து 207 சப்ளை டு அக்யூஸ். தி 207 காப்பீஸ், இப்ப ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்லாம் ஒரு கேஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, 207 காப்பீஸ் பர்சேஸ் பண்ணாங்க. அது என்ன இருக்கு, 173 சப்ஸ்டிஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி அதாவது சார்ஜ் ஷீட், அது என்ன பண்ணணும், ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் கொடுக்கப்படுதல் வேண்டும். யாருக்கு, எதிரிக்கு. சரி, அடுத்த வாங்க, 208 சப்ளை டு அக்யூஸ் செஷன்ஸ். இங்க 207க்கும் 208க்கும் என்ன வித்தியாசம், இங்க ஆன் போலீஸ் ரிப்போர்ட் எக்ஸ்க்ளூசிவ் ட்ரைபல் கோர்ட்டாக இருந்தா என்ன பண்ணும், அது 209 கமிட்டில் ஆகி செஷன்ஸ் வந்துடும். இங்க
இப்போ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ல இப்ப நான் போறேன் அகத்தான் போலீஸ் ரிப்போர்ட் அப்படின்னு அர்த்தம் பிரைவேட் கம்பெனி தாக்கல் செய்யறேன் 200 சிஆர்பிசி படி அப்படி தாக்கல் செய்கின்ற போது 204 சிஆர்பிசி படி ப்ராசஸ் அதாவது நீதிமன்ற கட்டளை வழங்குகிறார்கள் யாரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்ப பாக்குறாங்க இது என்ன இது கோர்ட் ஆஃப் செஷனால் வழக்கு விசாரணை செய்யக்கூடிய குற்றமாக இருக்குது என்று கருதிய பிறகு அவர்கள் தோன்றும் போது என்ன பண்ணணும் இந்த 208 இன் படி அதனுடைய அந்த 161 அது 164 அந்த மாதிரி ஆவணங்களை கோர்ட் ஆஃப் செஷனுக்கு அனுப்பி வைத்து பிறகு அங்க என்ன பண்ணுவான் அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ல அக்யூஸ்டுக்கு அதனுடைய நகல்களை என்ன பண்ணணும் அந்த எதிரிக்கு இலவசமாக கட்டணம் ஏதுமின்றி வழங்கப்படுதல் வேண்டும் சரி அடுத்து என்ன 353 செக்ஷன் 4 ஜட்ஜ்மென்ட் டு பி கிவன் பார்ட்டிஸ் ஆர் பில்லிடர் அதுல தீர்ப்பு நீதிமன்றம் வழங்கினால் அந்த தீர்ப்பினுடைய நகலினை யாருக்கு வழங்க வேண்டும் பார்ட்டிஸ் தரப்பினர்களுக்கு அல்லது பில்லிடர்ஸ் வாதிரஜருக்கு ஃப்ரீ ஆன் காஸ்டில் வழங்கப்பட வேண்டும் அப்படியே இங்க வாங்க 357 கேபிட்டல் ஏ செக்ஷன் 6 ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் மெடிக்கல் பெனிஃபிட் டு விக்டிம் இந்த பிரிவு என்ன சொல்றாங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண் 2WO ல டிஃபைன் பண்ணிருப்பாங்க சிஆர்பிசில who is victim என்று அவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்ற நபருக்கு மருத்துவமனையில் என்ன பண்ணும் முதலுதவியும் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு தேவைப்படுகின்ற மருத்துவ பெனிஃபிட் அனைத்தையும் கட்டணம் ஏதும் வசூலிக்காமல் செயல்பட வேண்டும் செய்ய வேண்டும் என்று சொல்கிறது கடைசியாக என்ன 357 சி விக்டிம் இங்கேயோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் விக்டிம் ஃபர்ஸ்ட் ஆர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இங்கே அதேதான் என்ன சொல்றாங்க முதலுதவியும் மற்றும் மருத்துவ அந்த சிகிச்சையும் இலவசமாக அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது அடுத்து 363 காப்பி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் கிவன் டு அக்யூஸ் அண்ட் அதர் பர்சன் என்ன சொல்றது அதாவது இந்த நீதிமன்றத்தால் வழங்கப்படுகின்ற அந்த தீர்ப்பினை இந்த எதிரிக்கு அல்லது மற்ற நபர்களுக்கு கொடுக்கப்படுதல் வேண்டும் என்று சொல்கிறது இதுல உட்பிரி ஒன்று என்ன சொல்கிறது என்றால் இமிடியட்லி ஆப்டர் த ப்ரொனன்ஸ்மெண்ட் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் நீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கிய உடனடியாக அதனுடைய நகலினை ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது செக்ஷன் 2 என்ன சொல்லுது சர்டிஃபைட் காப்பி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் எவ்ரி அப்பீலபிள் கேஸ் பை அக்யூஸ் இப்ப எதிரிக்கு வந்து ஒரு தண்டனை தீர்ப்பு வழங்குகிறார்கள் அப்போ அது வந்து மேல்முறையீடு செய்யக்கூடியதாக இருக்கின்ற போது அது ஒவ்வொரு மேல்முறையீட்டு அந்த தீர்ப்பினையும் இவருக்கு நீதிமன்றமானது கட்டணம் ஏதுமின்றி அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் அந்த தீர்ப்பு நகலினை இங்க பாருங்க செக்ஷன் 2 ல ப்ரொவைடர் என்ன சொல்றாங்கன்னா டெத் இஸ் பாஸ்ட் நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டால் அல்லது கன்ஃபார்ம்டு பை ஹைகோர்ட் அல்லது இந்த உயர் நீதிமன்றத்தால் அந்த மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கின்ற போது ஷால் நோ அப்ளிகேஷன் ரெக்வயர்ட் நீங்க ஒரு விண்ணப்பம் போடுங்க மனு தாக்கல் செய்யுங்க அப்பதான் நாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் நகலை கொடுப்பேன் சொல்லக்கூடாது அப்ளிகேஷன் இல்லாமலே அவர் என்ன பண்ணும் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கப்படுதல் வேண்டும் என்று சொல்கிறது அடுத்து என்ன சப்செக்ஷன் 5 ல புரவிசோ சப்செக்ஷன் 5 நான் சொல்லுவோம் எனி பர்சன் அஃபெக்டட் என்றால் சார்ஜ் தான் ஆனால் புரவிசோ சொல்றாங்கன்னா நீதிமன்றமானது ஒரு சிறப்பு காரணம் இருக்குது என்று நினைத்தால் அந்த நகலினை என்ன பண்ணலாம் கட்டணமின்றி வழங்கலாம் என்று சொல்கிறது அடுத்து இப்பொழுது இந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 2019 என்னென்ன ரூல் இருக்குது இந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பார்ப்போம் முதலாவதாக ரூல் 87 என்ன சொல்லுதுன்னா அக்யூட்டல் ஆர் டிஸ்சார்ஜ் அதாவது விடுதலையும் அல்லது விடுவிப்பு செய்துவிட்டால் அதன் மீது மேல்முறையீடு செய்யப்படுகின்ற போது அதனுடைய தீர்ப்பின் நகலை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது இது நோட் பண்ணிங்க 88 ரூல் என்ன சொல்லுது இவன் அக்யூஸ்ட் வந்து என்ன பண்றான் அவர் வந்து புத்தி சுவாதம் இல்லாத இருக்கிறார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் சிகிச்சை முடிந்து பிறகு நீதிமன்றத்தால் வழக்கு விசாரணை முடிந்து ஒரு தீர்ப்பு வழங்குகின்ற போது அந்த வழங்கிய தீர்ப்பினை எந்த மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்றாரோ அந்த மருத்துவமனைக்கு இலவசமாக அந்த தீர்ப்பினை வழங்க வேண்டும் அல்லது அனுப்பி வைக்க வேண்டும் 89 பாருங்க சர்டிபிகேட் காப்பீஸ் அதாவது 298 சிஆர்பிசி இருக்குல்ல அதாவது நீதிமன்றத்தில் பிரிவியஸ் கன்விக்ஷன் ஐயா இவர் ஏற்கனவே வந்து
தண்டனை பெற்றவர்கள் என்று நிரூபிக்க வேண்டும் சொன்னா அந்த 298 சிஆர்பிசிக்காக அந்த வழங்கப்பட்ட நீதிமன்றத்தால் வழங்கப்படுகின்ற அந்த தீர்ப்பினுடைய நகல்களை ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்ட்டாரு குற்ற வழக்கு தொடுத்தவருக்கு கட்டணம் ஏதுமின்றி அது வழங்கப்படுதல் வேண்டும் என்று சொல்கிறது. இவ்வாறாக நீங்களும் ஒரு ஃப்ளோ சார்ட் இவ்வாறாக ஏனென்றால் இவ்வாறு ஒன்றோடு ஒன்று நாம் இணைத்து பார்க்கின்ற போது நாம் நினைவில் எப்பொழுதும் அது இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.